sum number 7. The cumulative distribution function of a discrete random variable is given by. நல்ல பெருசாக கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் நான் என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னு கேட்டால் ப்ராபபிலிட்டி மாஸ் ஃபங்க்ஷன் அண்ட் ப்ராபபிலிட்டி ஆஃப் எக்ஸ் லெஸ் தன் 3 அண்ட் ப்ராபபிலிட்டி ஆஃப் எக்ஸ் கிரேட்டர் தான் அதை கொடுத்து 2. முதல்ல இது எப்படிப்பட்ட ரேண்டம் வேரியபிள்னா டிஸ்க்ரீட் ரேண்டம் வேரியபிள். டிஸ்க்ரீட் ரேண்டம் வேரியபிள்னா தனித்த சமவாய்ப்பு மாறி. தனித்த சமவாய்ப்பு மாறிக்கு குமுலேட்டிவ் டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷன்னா குவிவு பரவல் சார்பு கொடுத்துருக்கு. கேப்டல் எஃப் ஆஃப் எக்ஸ் கொடுத்துருக்கு, சின்ன எஃப் ஆஃப் எக்ஸ் கேட்குறாங்க. ஸோ இது இதனுடைய நொட்டேஷன் என்ன அப்படின்னு கேட்டால் ஸ்மால் எஃப் ஆஃப் எக்ஸ். சரியா, இப்போ நம்ம அதுதான் கண்டுபிடிக்கணும். முதல்ல இதை பார்த்த உடனே தெரியுது ரேண்டம் வேரியபிளோட வேல்யூஸ். கேபிடல் எக்ஸோட வேல்யூஸ் வந்து 0, 1, 2, 3, 4. ஸோ 5 வேல்யூஸ் இது நமக்கு தெரிஞ்சிச்சு. இப்போ இந்த ஒவ்வொரு நம்பர்லையும் நம்ம என்ன செய்யணும், அதனுடைய ப்ராபபிலிட்டியை நம்ம கண்டுபிடிக்கணும். முதல்ல இதை பாருங்கள், 0 இங்கே சேருது, 0க்கு முன்னாடி அப்படின்னா 0, தட் இஸ் எஃப் ஆஃப் 0 மைனஸ் அப்படின்னா அது 0 கரெக்டாக. அடுத்தது எஃப் ஆஃப் மொதல் வேல்யூ வந்து 0. ஸோ எஃப் ஆஃப் 0, 0 வந்து இங்கே தான் சேர்ந்துருக்கு. அப்போ இதுதான் அதனுடைய வேல்யூ என்ன. ஸோ ஸ்மால் எஃப் ஆஃப் 0 அப்படின்னு சொன்னால் அது கேபிட்டல் எஃப் ஆஃப் 0 மைனஸ், திஸ் இஸ் நாட் ஸ்மால் எஃப், கேபிட்டல் எஃப் ரெண்டு ஒன்று தான். ஸோ கேபிட்டல் எஃப் ஆஃப் 0 மைனஸ் வந்து உங்களுக்கு 0, புரியுதா? அதனால் ஸ்மால் எஃப் ஆஃப் 0 மைனஸும் 0 தான். ஸோ எஃப் ஆஃப் 0 மைனஸ் தட் இஸ் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் 0னா 1/2. ஸோ 1/2 மைனஸ் 0 தட் இஸ் 1/2. அடுத்தது எஃப் ஆஃப் 1, எஃப் ஆஃப் 1னா கேபிட்டல் எஃப் ஆஃப் 1 மைனஸ் 1க்கு முன்னாடி என்ன 0. ஸோ கேபிட்டல் எஃப் ஆஃப் 1 வந்து இங்கே இருக்குது, இந்த இன்டர்வல்ல. அப்போது 3/5 மைனஸ் 1/2, 3/5 மைனஸ் 1/2 எல்சி எடுத்தா 10, கிராஸ் பண்ணால் 6 - 5 தட் இஸ் ஈக்குவல் டு 1/10. ஓகே, நெக்ஸ்ட் எஃப் ஆஃப் 2, ஸ்மால் எஃப் ஆஃப் 2னா கேபிட்டல் எஃப் ஆஃப் 2 மைனஸ் அதுக்கு முந்தின நம்பர் என்ன, 2க்கு முன்னாடி 1. ஸோ கேபிட்டல் எஃப் ஆஃப் 2 வந்து இங்கே தான் இன்க்ளூடட். ஸோ இது வந்து 4/5 மைனஸ் முந்தின நம்பர் 3/5, அப்படியே சப்ராக்ட் பண்ணிங்கன்னா 1/5. நெக்ஸ்ட் ஒன் இஸ் ஸ்மால் எஃப் ஆஃப் 3. இப்போ கேபிட்டல் எஃப் ஆஃப் 3 மைனஸ் கேபிட்டல் 3க்கு முன்னாடி என்ன வேல்யூ, 2. 3 வந்து இங்கே இருக்குது. ஸோ 9/10 மைனஸ் திஸ், ஸோ 9/10 மைனஸ் 4/5 எல்சிஎம் எடுத்தால் 10. ஸோ இங்கே 9 மைனஸ் இங்கே 5 இருக்கனால 5 2, ஸோ 4 2 - 8, ஸோ 1/10. த லாஸ்ட் ஒன் இஸ் ஸ்மால் எஃப் ஆஃப் 4, தட் இஸ் கேபிட்டல் எஃப் ஆஃப் 4 மைனஸ் கேபிட்டல் எஃப் ஆஃப் 4க்கு முந்தின நம்பர் 3. ஸோ கேபிட்டல் எஃப் ஆஃப் 4னா டோட்டல் தட் இஸ் 1 மைனஸ் முன்னாடி இருக்குது 9/10. ஸோ கிராஸ் பண்ணால் 10 - 9 அப்போது 1/10. ஸோ எல்லாமே நமக்கு கிடச்சிருச்சு கரெக்டா. ஸோ நம்ம இதை தூக்கி என்ன செய்யிப்போம், அட்டாம்பர் கால மாதிரி போட்டுருவோம். ஸோ ஃபஸ்ட் ஒன் எக்ஸ் தட் இஸ் ரேண்டம் வேரியபிள் கேபிட்டல் எக்ஸ், அடுத்தது ப்ராபபிலிட்டி மாஸ் ஃபங்க்ஷன் தட் இஸ் ஸ்மால் எஃப் ஆஃப் எக்ஸ், இது எப்படி எழுதுன்னா ப்ராபபிலிட்டி ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் அப்படி கூட எழுதலாம். ஸோ கேபிட்டல் எக்ஸோட வேல்யூ 0, 1, 3, 4. இப்போ நமக்கு ஸ்மால் எஃப் ஆஃப் 0, ஸ்மால் எஃப் ஆஃப் 0 வந்து 1/2, அடுத்தது 1/10, நெக்ஸ்ட் 1/5, அடுத்து 1/10, லாஸ்ட் ஒன் இஸ் ஆல்சோ 1/10. ஸோ நம்ம ஃபஸ்ட்டை முடிச்சிட்டோம், அடுத்து இப்போ இந்த ரெண்டு பார்ட்ஸ். தட் இஸ் ப்ராபபிலிட்டி ஆஃப் கேபிட்டல் எக்ஸ் இஸ் லெஸ் தென் 3. ஸோ எக்ஸ் ஒன் டேக் த வேல்யூ 3, 3 எடுக்காது, 3 விட சின்னது. ஸோ 3 விட சின்னது தான் 0, 1, 2. அப்போது எஃப் ஆஃப் 0 ப்ளஸ் எஃப் ஆஃப் 1 ப்ளஸ் எஃப் ஆஃப் 2. ஸோ இந்த 3 எப்படி ஆட் பண்ணுறது, தட் இஸ் 1/2 ப்ளஸ் 1/10 ப்ளஸ் 1/5. சென்னீஸ் எல்சிஎம், எல்சிஎம் எடுத்தால் இங்கே நடுவில் 1 அப்படியே இருக்கும், இல்லை இன்ட்டு 5 இல்லை இன்ட்டு 2. ஸோ டோட்டல் வந்து 8/10.
இதை கட் பண்ணி எழுதலாம், இல்லை அப்படியே கூட விட்டலாம். ஸோ 4/5. அண்ட் தேர்ட் ஒன் இஸ் ப்ராபபிலிட்டி ஆஃப் என் கிரேட்டர் ஈக்குவல் டு 2. அப்படின்னா 2 அதுக்கு மேலே இருக்கிற கேபிடல்ஸோட வேல்யூஸோட ப்ராபபிலிட்டிஸோட டோட்டல். ஸோ ரெண்டும் அதுக்கு மேல். அப்போது எஃப் ஆஃப் 2 ப்ளஸ் எஃப் ஆஃப் 3 ப்ளஸ் எஃப் ஆஃப் 4. ஸோ எஃப் ஆஃப் 2 ப்ளஸ் எஃப் ஆஃப் 3 ப்ளஸ் எஃப் ஆஃப் 4 தான் 1/5 ப்ளஸ் 1/10 ப்ளஸ் 1/10. ரெண்டே ஆட் பண்ணிக்கிட்டீங்கன்னா 2/10. ஏன்னா மொத்தமாக எல்சிஎம் இருக்கும் 10 இன்ட்டு 2 ப்ளஸ் 1 ப்ளஸ் 1. இங்கே எல்லாத்தையும் ஆட் பண்ணிங்கன்னா 4/10 கட் பண்ணிங்கன்னா 2/5. ஓகே பாய்.